அனைவருக்கும் மதர்ஸ் வணக்கம். மதர்ஸ் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியின் ரீடத்தான் நேரம் 4:37. புத்திசாலி கிளி. ஆப்பிரிக்கா கிளி ஒன்றை கூண்டுக்குள் வைத்து ஒருவர் வளர்த்து வந்தார். ஒரு முறை அவர் ஆப்பிரிக்கா செல்லும் போது கிளி சொல்லிட்டாம், என் ஜோடி கிளி அங்கிருக்கும், அதனிடம் நான் கூண்டில் இருப்பதாக சொல்லுங்கள். அவரும் தன் வேலை முடித்த பின் சிரமப்பட்டு காட்டில் தனியாக இருந்து அந்த கிளியை கண்டு விவரம் சொல்லலாம். அந்த கிளி கண்ணீர் உகுத்து கீழே சுருண்டு விழுந்து விட்டது. அடடா, இந்த கிளி இறந்ததற்கு நாம் காரணமாகிவிட்டோமே என்று வருத்தப்பட்டு ஊருக்கு வந்த கூண்டு கிளியிடம் விவரம் சொல்ல, அக்கிளியும் கண்ணீர் உகுத்து கூண்டுக்குள்ளேயே விழுந்து விட்டது. நம்மால் இந்த கிளியும் அநியாயமாய் இறந்து விட்டது என்று வருத்தத்துடன் கூண்டை திறந்தார். உடனே அந்த கிளி ஜிவ்வென்று பறந்து போய் பக்கத்தில் இருந்த மரக்கிளையில் அமர்ந்தது. உடனே அவர், உன் ஜோடி கிளி இறந்ததும் தெரிந்தும் நீ என்னிடம் நடித்து தப்பிவிட்டாயே என்றார். அதற்கு அக்கிளியும், என் ஜோடி கிளி இறக்கவில்லை, கூண்டில் அடைப்பட்ட நான் தப்பிக்க வழியை உங்களிடமே சொல்லி அனுப்பியிருக்கிறது என்று கூறிவிட்டு தன ஜோடி கிளியை தேடி பறந்து விட்டது. ஜோடிகளை பிரிப்பது பாவமல்லவா? பறவைகளை கூண்டில் அடைக்காதீர்கள். சுதந்திரம் நமக்கு மட்டுமல்ல, அனைவருக்கும் தான்.